சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 4 வயது சிறுவனுக்கு காவலாளி சிகிச்சை அளித்ததாக கூறப்படும் நிலையில் அதனை மருத்துவமனை டீன் சிசிடிவி ஆதாரங்களோடு மறுத்துள்ளார். இது குறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று காலை 8 மணி அளவில் வந்து பட்டாசு வெடித்தது தீக்காயமடைந்த 4 வயது சிறுவன் ஜெயபாண்டியன் அழைத்து கொண்டு வந்தார் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு. பெற்றோர்கள் சிகிச்சைக்காக வந்த நிலையில் அப்போது முறையான சிகிச்சை வழங்கப்படவில்லை என்று செக்யூரிட்டி ஊழியர்கள் சிகிச்சை அளிக்க முற்பட்டதாக கூறி சிறுவனின் பெற்றோர் வீடியோ பதிவிட்டு வாட்ஸ்அப்பில் வெளியானது சமூக வலைதளங்களில் பரவியது. இது குறித்து செய்தி வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் சத்யபாமா, பணியில் இருந்த மருத்துவர் இன்பசேகரன் மற்றும் கிறிஸ்துவரின் இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் இரு மருத்துவர்கள் சிகிச்சை வழங்கியதாகவும் சிறுவன் சட்டையை கழற்றி சிகிச்சை அளிக்க முயன்ற போது சிறுவனும் பெற்றோர்கள் ஒத்துழைக்காததால் உதவியாளர்களை கொண்டு சட்டையை கழற்றிய இதற்காகவே அவர்கள் அழைக்கப்பட்டனர் என்றும் டீன் தெரிவித்தார். மேலும் இது போன்ற மருத்துவத்துறை மீதான தவறான செய்திகளை பரப்பும் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் மீது அரசு வழிகாட்டுதலின்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் டீன் எச்சரித்தார்.